பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட துணிவு வாரிசு திரைப்படங்கள் வெளியாகின. திரையரங்குகளில் அஜித் விஜய் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். திருவையாறில் தியாகராஜர் ஆராதனை விழா கோலாகலம். இசை கலைஞர்கள் பஞ்சுரத்ன கீர்த்தனை பாடி இசை அஞ்சலி செலுத்துகின்றனர். பொங்கல் பண்டிகைக்கு நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். இதுவரை 200,000 பயணிகள் முன்பதிவு. சட்டப்பேரவையின் மரபுகளை ஆளுநர் மீறியதாக குற்றச்சாட்டு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் புகார் அளிக்க திமுக முடிவு. ஆளுநர் உரை விவகாரத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து தமிழ்நாடு அரசு தரப்பு விரிவான விளக்கம். ஆளுநர் மாளிகை தரப்பில் வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் தெளிவுபடுத்தியது. உச்சநீதிமன்றத்தில் அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் இன்றும் விசாரணை. பன்னீர்செல்வம் பழனிசாமி தரப்பு வாதங்கள் முடிந்த நிலையில் இன்று இறுதி விசாரணை என தகவல். கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பொருட்களை விற்கும் கடைகளுக்கு சீல். திண்டுக்கல் ஆட்சியருக்கு உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம். சமூக நீதி கண்காணிப்பு குழுவை அமைத்து கள ஆய்வுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு. இலவச மின்சாரம் பெறும் 50,000வது விவசாயிக்கு மின் இணைப்பு. ஆணையை வழங்குகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜோஷிமத் நகரில் கட்டடங்களை இடிக்க கடும் எதிர்ப்பு. கூடுதல் இழப்பீடு வழங்க கோரி பொதுமக்கள் போராட்டம். இலங்கைக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இந்தியா. கவுகாத்தியில் நடந்த முதல் போட்டியில் 67 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.